வண்டி கால தேவோட்டல் நிக்க பேசாம இருந்தாலும் அதுக்கு வடங்க நின்னு போவீங்க என்ன மனசுல வச்சுக்காத அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. மைக்கே உடஞ்சல் பரவாயில்ல கவிதா ஆயிரத்தினோ கால ஏத்து வண்டியில ஏத்து எல்லாத்தையும் வாங்க 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 வரக்கூடிய இடம் இது வேலுமலை ஒரு காவலாளி நாரதர் கேட்ட உடனே வேலுமலை சாரலாம் என்ன உடனே பதில் சொல்ற மிக சிறப்பியா அப்படி பேசனியா இப்படி பேசினாதானே மென் மேல சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஓ மொகரை நீ என்ன பேசி போட்டிய புட்டிங்க விட்டப்ப வெக்கம் கட்டவன் என்ன பேசி கிழிச்சப்ப ஆளப்பாரு பேசுனா உங்களுக்கு ஒரு கை தட்டுவ என்ன பொருள் கேப்பேன் பதில் சொல்ல தெரியாத அறிவு இருக்கா சூடு இருக்கா வெக்க இருக்கா என்ன வேணும் கேப்பேன் கேட்க முடியுமா எவ்வளவு சிறப்பா நிக்கீங்க பாருங்க சொன்னீங்க என்ன பொருள் வேள்வி என்றால் யாகம் யாகம் என்றால் தவம் தவம் செய்ய முடிவுகளும் ஞானிகளும் வரக்கூடிய இடம் இது வேலுமலை சாரு. அடடா எவ்வளவு அழகான பேச்சு எவ்வளவு ஒரு அற்புதமான பேச்சு சரித்திரம்யா ஒரு காவலாளி கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்றா எவ்வளவு பெரிய சரித்திரம் அட்ட தரித்திரம் முகரை நீனு ஒரு சரித்திரம் என்ன பேசிட்டு அப்படியே சரித்திரம் அப்படின்னு உங்களை கேட்க மாட்டேன் கேட்ட கேளுக்கு பதில் தெரியாத பார்த்து அப்படிலாம் கேட்பேன் உங்களை கேட்க முடியுமா எவ்வளவு மிக சிறப்பா அந்த மேடை நீங்க இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க வேலுமலை சாரலாம் என்ன பொருள் நீங்கள் சரியாக செய்திருந்தீர்களா ஆக்ரோசமாக இருக்கிறேன் ஆக்ரோசம் வந்து நானே இருக்கேன் சத்த முடிய முடியாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா போட முடியாதியா ஏன் முடியாது எதுக்கியா உனக்கு சத்தம் பண்ண நிறைய சாப்பிடுறியா நாடகத்தை முதல்ல வந்து நோட்டீஸ்ல என் பேரை வாசிக்கிறியா வாசிக்கிறியா நாலு நகைச்சுவையை சொல்றியா எனக்கு வெளியே போனா
அப்படியா சொன்னே? அப்படிதான் சொல்ல வர. கூட வரணும் இப்படி சொல்றே அவர். உதாரணத்துக்கு ஏலிங்கறது வெச்சிங்க செய்யறது வாட்டி நாடங்கறது அடிப்பில்ல. இதுக்கு தான் உங்களுக்கு பாப்பன் போறாங்க. இதான் உன்னுடைய வேலை. இத நீ சரியா செய்யணும். பாப்பன் ஊரே உங்களுக்கு நான் குடி அறிவு தெரியல. ஏய் கூட வரதா இப்படி இழுச்சா இது மாதிரி தெரியுதா உனக்கு? இழுச்சா என்னயா பேசுற நீ? ஏய்யா என்ன தீய வேதியும் அஞ்சப்படும் என்று பாடு செல்வத்தில் செல்வம் செவிச்சொல்லும் செல்வத்தில் எல்லாம் தலை என்று பாடு
மூச்சு போக கத்திரிய நீ பாடினது ஏதாவது அவளுக்கு புரியுமா? நீ சொன்ன என்னமோ கவி ஏதாவது அவர் சொன்ன புரிஞ்சுன ஒரு ஆள் கைது குச்சுரு தெரியாது. நான் பாடின கவி விவரம் எல்லாருக்கும் தெரியும். ஜெய் என் பேரு படையப்பா இளவட்ட நடையப்பா. ஏய் நீ சினிமா பாட வரணும்னா சினிமா பண்ணவே சொன்னது சினிமா பாட்டு சினிமா பாட்டு உனக்கு யாரையா சொன்னது? அப்புறம் என்ன பாட்டு? அதுதான் உண்மையான கவி. என்ன கவி? கவிக்கு உண்டான விளக்கத்தை தாங்கள் கூறுமாறு. இன்னைக்கு நாடகம் யாருக்கு வச்சிருக்காங்க? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. அவருக்கு எழுதின கவிதாயா என் பேரு படையப்பா? அது தெரியுமா உனக்கு? நான் சாதாரண நினைக்கிறேன். அதை நீ பார்த்தா நினைக்கிறேன் கிடையாது. நீங்க நினைப்ப ரசிக்காத அந்த பாட்டு கிடையாது. ஆறுமுக கடவுள் பழனி மலை முருகனும் கிடையாது. காலையில எந்திரிச்சு மூத்திரம் பார்த்தா சொல்றது இதுல என்ன விஷயம் இருக்கு? ஒரு மனுஷன் எதை வேணாலும் அடக்கலாம், ஆத்திரத்தை அடக்கினாலும், ஆனா இதை அடக்க முடியாது என்பது உண்மைதான். அதனால காதல எந்திரிச்சா முதல்ல மூத்திரத்தை பெய்யிடாங்கிற எப்படி கவிய எப்படி மக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கேன். சரி நாகாவர் ஆயனும் அம்மாவுக்கும் உண்மையத்தான் சொல்றேன். அதுதாங்க உங்க பேர் என்ன? பச்ச பேரு. யாரு வச்சது? உங்க சொந்தக்காரங்களா வச்சாங்க? எப்படி வச்சாங்க? வயலதான் வச்சாங்க. உங்களுக்கே வயல வச்சுட்டாங்களா? அவங்க வயல அவங்களே வச்சாங்க. நல்லபடியா வச்சுட்டு போறாங்க. நல்லபடியா வச்சாங்க. உங்க பேரு? பச்ச பேரியா. அந்த பச்ச பேரு என்ன? கூப்புற பேருன்ட்டு. கூப்புற பேரு? பச்ச பேருதான் கூப்பிடுவா. பச்ச பேரு என்ன பேரு? கூப்புற பேரு. உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேரை தானே கேட்கிறேன். ஆமா ஆமா. சரி சொல்றேன். இந்த உலகத்திலே உன்னதமான படைப்பு மனிதன். ஏன் மனிதன் உன்னதமான படைப்பு அப்படிங்கிறனா சொல்லுங்க. மனிதனுக்கு மட்டும்தான் பேச தெரியும், அழகு தெரியும், ஒரு பகுத்தறிவு கொண்டவன். ஆமா. மற்ற விலங்கினா என்ன செய்ய அப்படின்னா அதுக்கு தெரியாது. குட்டி போடும் மாடு கொடுக்கும். கொஞ்சம் பெருசா வந்தோம்னா பெற்ற தாயினுடைய உடனே வைத்துக் கொள்ளுமா? ஏன் தெரியும் கொண்டது? மனிதன் மட்டும் பகுத்தறிவு கொண்டவன், அதனால மனிதன் உன்னதமான படைப்பு அப்படின்னு சொல்லணும். எங்க இப்ப அவங்க எல்லாம் கண்ட நாயா மாறிட்டாங்க. ஒவ்வொரு உறுப்புக்கு ஒரு வேலை இருக்கு. கண்ணு என்ன செய்யும்? பார்க்கும். மூக்கு சுவாசிக்கும். வாய் பேசும். காது கேட்கும். வாய் பேசும். காது கேட்கும். நீங்க என்ன பத்தி கேக்குறேன்? கேளு கேட்டேன். கண்ணு நீங்க அதைத்தான் கேட்டேன். சாமி நீங்க யாரு? அதான் கேட்டேன். பார்த்து யாராவது அறிவு கட்டவன் முட்டாபணி யாராவது நான் சொன்னா நான் கேக்குறேன். அவங்க நீ கேறேன். அதான் கேக்குறேன். சாமி நீங்க யாரு? கேட்டயா? கேட்டேன். கேளுங்க. நீங்க அதான் கேட்டேன். சாமி நீங்க யாருன்னு கேட்டேன். வாய் என்ன செய்யும்? பேசும். காது கேட்கும். நீங்க என்ன பத்தி? ஆமா என்ன பண்ண முடியும்? வாயால சொல்றத காதால கேட்கணும். எது கேட்கும்? எது கேட்கும்? காதுதான் கேட்கும். நீங்க என்ன பத்தி என்ன பண்ண போற? கேட்க போறேன். கேளு. வாயால கேட்பேன். வாயால எப்படி கேட்ப? வாயாலதான் உங்களை. வாய் கேட்குமா காது கேட்குமா? இப்ப உனக்கு வாய் தான் கேட்கும். ஆமா ஆமா. காது கேட்காது. செவிட்டு பேசுறேன். வாய் கேட்கும் காது கேட்காதா? நீ என்ன பண்ண? வாயால சொல்றது காதால கேட்கும். ஒளியை கேட்கக்கூடியது காது. என்ன யாரு? விசேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, தனிப்பிரியா கந்தா, கழக பிரியர் நாரதனுடைய நாமோதயம். அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு ஓதமா இருக்கா? ஓதமா அடையக்கூடிய என்ன
எங்கப்பா அவர் உடம்பு சரியில்லாம நல்லா தான் இருக்காரு. சொன்னாங்க ஏன் உடம்பு சரியில்லாம தான் கொண்டு சேர்த்திருக்கோம். ஏ குளுக்கோஸ் சேர்த்துறேன் ஏ நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு. ஏன் நாலஞ்சு நாளா வியாபாரத்துக்கு வரல? வியாபாரத்துக்கு வரல? ஆமா என்னென்ன ஸ்பெஷல் வந்த அந்த மூட்டை கடலை மூட்டை கூட அங்கேயே கிடக்கு. யாரையா சொல்ற நீ? தேவோட்ட பஸ் ஸ்டாண்ட்ல கடலையா வர பண்ணுவா? அடிச்சு மண்டையை உடைச்சு போடுவேன். தேவோட்ட பஸ் ஸ்டாண்ட்ல கடலையா வர பண்றேன் பேசிக்கிட்டு இருக்க. வேற யாரு? படைப்புக்கு அதிபதியா? படைப்புக்கு கித்தா? படைப்பு கர்த்தா? அத்தா? ஆமா உங்க அப்பா பிரம்மதேவன். உள்ள உலகில் உள்ள அனைத்து ஜீவ பேதங்களையும் படைக்கக்கூடியவன் என் தந்தை. எல்லாத்தையும் படைக்கிறார். எல்லாத்தையும் படைக்கிறார். ஆடு மாடு கோழி குஞ்சு அனைத்தையும். ஒட்டகம் அனைத்தையும். யானை யானை தான். உங்களை என்னைய படிச்சது எங்க அப்பா? என்னைய உன்னைய படிச்ச நீ பெரிய வெண்ணைய. உன்னைய படிச்சது எங்க அப்பா? மரியாதை கெட்டு போறோம். அடிச்சு மண்டைய உடைச்சுக்கிற போறோம். என்னைய படைத்தது என் தந்தை. என்னைய படைத்தது எங்க அப்பா? எங்க அப்பா எந்த வீட்டுல போய் படுத்துக்கிறேன்டா? அது உங்க அப்பா தான். கிடையாது எங்க அப்பா? கிடையாது. என்னைய படைத்தது எங்க அப்பா? எங்க அப்பா? எங்க அப்பா? நான் எப்படி சொல்றேன் கேளு. நீங்க எப்படி சொல்றியா? ஊர் அருகே தெரிஞ்சு செஞ்சது உங்க அப்பன். சரி, ஒருத்தருக்கும் தெரியாம செஞ்சது எங்க அப்பன். அப்ப கண்ணா புருஷன் எங்க ஆத்தா அப்பன் சொல்லாதயா. இன்னொரு சின்ன வழக்கம் சொல்றேன். சொல்லுங்க. உங்க அம்மா வந்து ஒரு நில மாதிரி இருக்கு. எத்தனை ஏக்கர் இருக்கா? எத்தனை ஏக்கர் தெரியல, நான் பாக்கல. சரி, அது எங்க அப்பன் கேக்கணும் இல்லாட்டி உங்க அப்பன் கேக்கணும். சரி, ஒரு நில மாதிரி. சரி, அந்த நிலத்துல உழுது தண்ணி பாய்ச்சினது உங்க அப்பன். சரி, அதுல கொண்டாந்து விதைய போட்டது எங்க அப்பன். யாரு? உழுது தண்ணி பாய்ச்சினது உங்க அப்பன். அதுல கொண்டு விதைய போட்டது எங்க அப்பன். உழுது அவனுக்கு விதை வளர்த்து நொப்பே இருக்கே இடையில வராங்க. விதை இல்ல இல்லங்க. யாரு சொன்ன விதை? நான் தான் சொல்றேன். போய போனா ஒரு சேசியல் மூட்டையை வாங்கியா தெளிச்சுட்டு போறது. என்ன சேசியல்? என்னங்க சேசியல்? அது ஒரு சிப்பா. ஆனா பாருங்க, விண்ணத்தை பிடிச்சு போறது எங்க அப்பன். அதுல பயிரா முளைச்சு நிக்கிறது நீ. அப்படி கிடையாது. என்ன அண்ணன் அப்படி கிடையாது. வாங்க. என்ன உங்களை படைச்சது உங்க அப்பா? என்ன எங்க அப்பா? எங்க அப்பா என்னைய படைச்சது? உன்னைய படிச்சது எங்க அப்பா? காரணம் சொல்லிட்டயா? எப்படி அவங்க அப்ப இடையில கிராஸ் ஆக முடியும்? எங்க அப்ப 60 எடுத்துட்டு விரட்டிட்டு போனயா? ஏ உங்க அப்பா இருக்க நேரத்துல வருவார் நினைக்கிறியா? ஏ எங்க அப்பா மேலோகத்துல இருந்து செய்வாரியா? மேலிருந்து செய்வாரா? மேலோகத்துல இருந்து. எப்படியும் 14,000 அடி இருக்குமே நீலா. அங்க இருந்து செய்யறாரு. என்ன உங்க அப்பா? ஏ மனசு ரொம்ப பெருசியா என் அப்பாக்கு? உங்க அப்பாவுக்கு நல்ல மனசு. ஆனா வர்றது யாருக்குமே தெரியாது. நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச மாத்திர போயிருவியா? ஆமா நான் அப்படித்தான். நான் எத்தனையோ எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன். நீலா வந்துட்டா? நான் தான் போனேன். அவர் ராச பிறந்தாரா இல்லையா? ராச பிறந்தாரா இல்லையா? யார் இல்லாத இடத்துல நான் போவேன். அதுதான் நீலா வந்து போனியா இல்லையா? போனேன். ராசப்பா இருந்தாரா? எங்க ராசப்பையா? ராதா செடி அம்மா தானே சொல்றியா? உயிரைக்காக இந்த உடம்ப வச்சு போறேன்னா பெரிய விஷயம் தான். போற போக்க பார்த்தா அந்த மாதிரி வந்துருவோம் இருக்கு. சரி இருக்கட்டும் சாமி. எனது பேர் வீரத்தேவன். வீரத்தேவன் காவல். என்ன செய்ய உங்க அந்த காவல்? காவல். ஆமா காவல் செய்து விட்டு. ஆமா உள்ள ஏதோ சத்தம். என்ன கேட்டுச்சு? ஆலோலம் சோ என்று கேட்டது. ஆலோலம் சோ? ஆமா எனக்கு தங்கை வள்ளி காவல். இன்னொரு சத்தம் கேட்டது. நம்ம ஆளு உங்க அந்த பிள்ளைய குட்டியாந்து உங்கள்ட்ட. ஆமா உனக்கெல்லாம் ஆள் குட்டியார் என்ன கொண்டாந்து விட்டுருக்கேன் பாருங்க. அப்போ ஒரு நாட்டுல பாட்டுக்கு தாளம் போடக்கூடிய கட்டை. சப்த தாள கட்டை. இது எதுக்கு? என் பாட்டுக்கு இசைக்கக்கூடிய கருவி அது. நல்லா பாருங்க, நல்லா பாரியா. என்ன கட்டா? சப்த தாள கட்டை. பார்த்தா சர்பத்து புள்ளி கட்ட மாதிரி இருக்கு. அடிங்க, ஒரு அடி அடிங்க. அடிக்கிறேன் உங்களுக்காக வரல. காலையில ஒரு உதவி செய்யுங்க. என்ன? நம்ம வீட்டு பக்கம் சத்த வந்துட்டு போங்க. செங்கோட்டையால் என்று சொல்லக்கூடிய மகதையால் என் பாடலுக்கு சுதி மீட்டக்கூடிய கருவி. இதை வச்சு பாட்டு வாசிப்பேன். ஆமா
சேர்த்து சாமிக்கு குண்டிய பாத்தியா அப்படியே 5 ரூபாய் தேங்காய் போட்டாச்சு மாதிரி அன்பு
அன்பு சகோதரன் புரதங்க சக்கரவர்த்தி சரவணன் அவர் திருப்பத்திற்கு இளைஞர் என்னோட காதலையும் நான் சொல்லாம சொல்லுறண்டி குயில் என்ன குயிலு அது நீதா குயிலு ஒரு மூல் உன்னை போன்று ஒரு பேர அழகியை
இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. காலையில மேக்கப் போட்டுச்சோம் பாருங்க அப்படியே இருக்கும். டேய் கேட்டாங்க புனியே சொல்ல முடியுமா? தெரியுமா அம்மா தங்கச்சி
திரு வருக கலைவாணி மைந்திரி வருக உலகம் சுற்று வாழிவரை வருக பாரதுக்கு நாரதர் என்று சொல்லக்கூடிய நல்லவரே வள்ளுவரை வருக வருக என்று என்னுடைய சார்பாகவும் என்னுடைய அண்ணா தோழியர் சார்பாகவும் இசைக்கலைஞர்கள் என்னுடைய நாட்டு மக்களின் சார்பாக வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன் சுவாமி. என்னுடைய வரவேற்பு சிறியதாக இருந்தாலும் பெரிய விதமோடு ஏற்றுக்கொண்டு வந்த காரணத்தை எல்லோருக்கும் நல்லா சிறந்து வந்த காரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் சுவாமி. வெள்ளத்தால் அழியாது வெண்தாளால் வேகாது வேந்தாளம் கொள்ள தனியாது கொடுத்தாலும் நிறைய ஒழிய குறைபடாது. கள்ளத்தாரி வராத சென்று